आंटी आंटी कौशल्या சாமி உங்கட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா கேட்டுக்க சாமி சொல்லுங்க சாமி அம்மா நீ நல்லா கேட்டுங்க கடவுள் நபிக்கு ஒன்னு முத்திரமைக்கு இருந்தா போறோம் அநாச அந்த மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் யாரு வந்திருக்காங்க நானே அதான் சொல்ல வந்தேன் போய் கூட்டிட்டு வாங்க சத்ரு இது எங்க வந்தது உபத்ரவம் வாமா வா ஆண்டி சாமியார் வந்தாச்சா வந்தாச்சே சாமி இவ பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் தெரியும் ஜானகி சூப்பர் சாமி என்ன ஞான திருஷ்டி என்ன ஞான திருஷ்டி எப்படி என் பேரை கரெக்ட்டா சொல்லிட்டீங்க சாமி இன்னமா அது கண்டவன் பேர்லாம் சொல்றேன் உன் பேரை நான் சொல்ல மாட்டேனா என்ன கேட்டா சாமி நம்ம எலெக்ஷன் கமிஷனர் ஸ்டேஷனுக்கு அசிஸ்டண்டா இருக்கலாம் ஐடென்டிட்டி கார்டே வாணா சாமிய பூத்துல உட்கார வச்சிட்டா போறோம் போற வரவெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவே சுரவன் சுமர்க சாமி நான் ஒருத்தர லவ் பண்ற சாமி தெரியும் தெரியும் அவன் பேர் மாது வீடியோ கேசட் ஷாப் வச்சிருக்கான் இங்க ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அவன்கிட்ட கேசட் வாங்க போவ நீ அவனை லவ் பண்ற பாவம் அது அவனுக்கு தெரியாது வேற வழி இல்ல தலையெத்தி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கான் கரெக்ட்டா எப்படி சாமி இன்னும் நிறைய சொல்லுவே வர 25ஆம் தேதி உங்க அப்பாவை பார்த்து கல்யாண விஷயமா பேசுறதுக்காக நீ என்ன கூட்டிருக்க கரெக்ட்டா உங்களே இல்ல மாதுவே ரெண்டு ஒண்ணுதான் ஏய் ஏய் இது நான் மாது எல்லாம் ஒன்று என்று சொல்ல வந்தேன் ரெண்டு நாளா மாதுவே கண்ணலியே தென்பள்ள இன்னைக்கு வீடியோ ஷாப்புக்கு போனா அதுவும் பூட்டி இருக்கு வாட் வீடியோ ஷாப் பூட்டிருதா ராஸ்கல் சபாபதி சிச்சுவேஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றியா லீ போட்டு பூட்டாம் போல் இருக்கு கவனிக்கிறேன் ஆமா வர 25ஆம் தேதி மாது உங்க அப்பாவை எங்க வந்து பார்க்க வேண்டும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோவில்ல பெருமாள் கோவில்லையா ஆமா எங்க அப்பா அங்க தான் இருப்பாரு ஏமா பெருமாள் கோவில்ல உங்க அப்பா தான் புளியோதரை இன்சார்ஜா சிவராமன் ஐயோ கல்யாண விஷயமா பேசறதுக்கு எங்க அப்பாவ மாது கட்டாயம் மீட் பண்ணனும் கவலைப்படாத வர 25ஆம் தேதி மாது பெருமாள் கோவில் வருவான் நீ போய் வா சாமி ஏமி அப்ப நான் கிளம்பறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி தூ சீசு படிகே மஸ்த் மஸ்த் வரே சாமி போயிடு வா வரே மாமி மாமா டாடா டாடா போயிடு வா உங்க அப்பாட்ட சொல்லு திண்டாடி திருப்பூருக்கியாவது மாது கோவிலுக்கு வருவான்னு சொல்லு டாடா பை see you சீரியோ அட பாவி வரப்போற ஆபத்து தெரியாம வயங்கிட்டு இருக்க வர 25ஆம் தேதி அவங்க அப்புறம் பெருமாள் கோயில வந்து சந்திக்கணுமாம இதே சாமி அட்ரஸ்லயா சான்ஸே இல்ல சிவராமன் ஆனாலும் என்ன ரொம்ப தான் மாட்டு விட்டீங்க நீங்க கௌசல்யா சாமி உன் கையில ஏதோ ரொம்ப நேரமா சொல்லணும்னு ஆசைப்படுதுமா கேட்டுக்க அம்மணி நல்லா கேட்டுக்கங்க கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் இருந்தா போறோம் அனாஸ் பந்த மந்திரம் தந்திரம் பூஜை என்னங்க அது இம்போசிஷன் மாதிரி ஆயிடுச்சு வாங்க வாங்க யாரு ஐயோ ஐயோ சிவராமன் சார் போலீஸ் போலீஸ் நான் தொலைஞ்ச வாங்க வாங்க சுவாமி இவங்க ரெண்டு பேர் பேரும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தெரியும் இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் கான்ஸ்டபிள் நாயுடு சூப்பர் சுவாமி எப்படி சுவாமி கண்டுபிடிச்சீங்க அதான் சாமி நாலு நாள் கம்பி எண்ணினார ஜெயில களி துண்ணார கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா என்ன ஞான திருஷ்டி ஞான திருஷ்டியே ஞான திருஷ்டி வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க நாயுடு எனி ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் சாமி அப்போ நான் யாரும் தெரிஞ்சு போச்சா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாயுடு நீங்க சாமியே இல்ல இன்ஸ்பெக்டர் மகான் யோ பெரிய மகான் எந்த வேளையில உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டனோ பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டேன் சோ அப்ப ப்ராப்ளம் உங்களுக்கா எனக்கு இல்லையா சாமி ஜெயில பெரிய குழப்பமே நடந்துக்கிட்டு இருக்கு குழப்பமா நாயுடு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா நீங்க சொல்லி பாருங்க சரியா வரலன்னு நான் சொல்றேன் யோ சாமி நாங்க ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டோம் சர்தா ஒன்னு மாது இன்னொரு சாமியார் முதல்ல கமிஷன் ஃபோன் பண்ணி மாது ரிலீஸ் பண்ண சொன்னார் அவரே மறுபடியும் ஃபோன் பண்ணி சாமியார அதாவது உங்களை ரிலீஸ் பண்ண சொன்னார் சோ இப்போ ஜெயில யார் இருக்கணும் மாது தான் என்னையா உளறற மாது தான் ரிலீஸ் பண்ணியாச்சே நியாயமா பார்த்தா ஜெயில இப்ப காலியா இருக்கணும் இல்ல முதல்ல கமிஷன் ஃபோன் பண்ணி மாது தான் ரிலீஸ் பண்ண சொன்னாரு ஆனா அவரே மறுபடியும் ஃபோன் பண்ணி மாது பேர்ல இருக்க குத்தத்தை இன்வெஸ்டிகேட் பண்ற முட்டோ மாதுவை ரிலீஸ் பண்ண வாணான்னு சொல்லிட்டார் அது உங்களுக்கு தெரியாது மாது ரிலீஸ் பண்ணலையா தனபால் மாது ரிலீஸ் பண்ணிருப்பானே சாமி தனபால் ரிலீஸ் பண்ணது உங்களை மட்டும் தானே நல்லா தேடி பார்த்தே நாயுடு எங்க போனா சச்சிதானந்தம் ரிலீஸ் பண்ணல அதே சமயம் ஆளும் இல்ல சோ மாது ஜெயில தப்ஸ்டா சாமி இப்ப மாது பேர்ல ரெண்டு குத்தம் ரெண்டு குத்தமா
மாதுவை விடுங்க சாமி. இந்த ரெண்டாவது குழப்பம் தான் பெரிய குழப்பமா இருக்கு. என்னது சாமி, உங்களை ரிலீஸ் பண்ணியாச்சு, மாது தப்பிச்சிட்டான், நியாயமா பார்த்தா இப்ப ஜெயில் காலியா தானே இருக்கணும். நாயுடு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நீயே சொல்லிட்டு ஏகத்தார கன்ஃபியூஷனா இருக்குது சாமி. ஜெயிலுக்குள்ள சச்சிதானந்தம் சச்சிதானந்தம்னு சொல்லிக்கிட்டு மூணாவதா ஒரு ஆள் இருக்கான். சபாஷ், நம்மால் உள்ள இருக்கானா? எங்க போவா? இருக்கணுமே சாமி. ஜெயிலுக்குள்ள நாங்க ரெண்டு பேரை தானே புடிச்சு போட்டோம், மூணாவதா ஒரு ஆள் எப்படி முளைச்சான்? கவுண்டர் மணி செந்தில் வாழைப்பழ கதையெல்லாம் ஆயிடுச்சே சாமி. கமிஷன் பிடிச்சு கண்ணா பிடம் திட்டாரு, நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருக்கு சாமி. மாதவ பிடிக்க நாங்க ராப்பகலா அலையறோம், அவன் கிடைக்க நீங்க தான் அருள் புரியணும். முக்கால முக்காபல ஓலைலா ஓலைலான்னு ராகமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. கமான் ஷட் அப் சாமி. இந்த மாது பையன் இங்கத்தான் எங்கயோ மாறுவேஷ தலைமறைவா இருக்கான் சாமி. உங்க பேர்ல சத்தியமா சொல்றேன், இந்த மாது மட்டும் கையில கிடைச்சா அவனை முட்டி முட்டி தட்டிடுவேன். நான் வரேன் சாமி. மாது இக்கடதான் எக்கடோ மாறுவேஷத்துல ஒன்னாரு, நீ மீதே சத்தியங்கா செப்தனானு பாட்னி பட்டி முட்டிக்கு முட்டி தடுதான். நேனு வஸ்தான். என்னவ அதே மிரட்டல தெலுங்குல டப் பண்ணிட்டு போறான். சோ அப்ப மாது மாறுவேஷத்துல இருக்கிற வரைக்கும் இன்ஸ்பெக்டரால பிடிக்க முடியாது. ஓகே சிவராமன், நீ தொலைஞ்ச, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தான் சாமியார், இந்த வீட்டுல தான் இருக்க போறேன். எங்க போய் தொலைஞ்ச அந்த மாது? ஏய் சாமி. ஹாய் சிவு, வாட் யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? யோ, வந்த விஷயத்தை பேசாம ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கௌசல்யா கூப்பிடுறேன், சொல்லிடுற விஷயத்தை கூப்பிடவா? ரெடியா? கௌசல்யா, கௌசல்யா வா. சாமி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுது. அம்மணி அம்மணி, நல்லா கேட்டுக்கங்க, நல்லா கேட்டுக்கங்க. கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மாத்திரம் இருந்தா போறாது. போறோம், போறாது, போறோம். மந்திரம் தந்திரம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் மீறி சாமியார் பேர்ல நம்பிக்கை வேணும். ஐயோ, ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ சாமியார வீட்லயே வச்சுக்கங்க, விரட்டிடாதீங்க. ஒரு மாசம் என்ன, ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க இங்க தங்கறதா இருந்தா கூட எனக்கு ஆட்சேபனே இல்ல. காதுல தேன் பாயுது. ஆமா, தேன் பாயுது. யோ, என்ன உல்டா அடிக்கிற? போயா, வேஷத்தை கிடைச்சனா நான் இன்ஸ்பெக்டர்ட்ட மாட்டிப்பேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் தான் சாமியார். நேனே மாது, நேனே சாமியார். லோப்புல போயா. லோப்புல போயா, 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 போடே, போட, போடே, போட. அப்பா, தாடியை கேட்டாதான் நிம்மதியா இருக்கு. என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெறுப்பேத்தாதரா. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? தண்ட செலவு படிக்கிறேன் கழு. ஆமா, என்ன தாடியை கட்டி வச்சிட்ட? அதே தாடியில ஒற்றை கோந்து தடவி வச்சிருக்கேன், அது காய வேணாமா? நீங்க படிங்க. பால் 500 ரூபா, பன்னீர் 150 ரூபா, தேன் 250 ரூபா. அம்மா, எதுக்கு இதெல்லாம்? ஏதோ அபிஷேகமா? அபிஷேகமா? எந்த கோவில்ல? யாருக்கு தெரியும்? கௌசல்யாவை நேரம் உங்ககிட்ட வந்து கேட்போம். சின்ன கோவிலா சஜஸ்ட் பண்ணுப்பா, பெருசா இழுத்து விட்றாத, செலவு ஜாஸ்தி ஆகும். யோ, என்ன அது? என்ன தாடி? இது வேற சிக்கன, அந்த சைக்கிளை எடுத்து மாட்டியா? உன்னால உபகாரமே இல்ல, உபத்ரவம் தான். சார், உள்ள வரலாமா? அதான் இவ்வளவு தூரம் உள்ள வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன உள்ள வரலாமான்னு கேள்வி வேற உனக்கு. இந்த கண்ணாடியை கட்டிட்டேனா கண்ணே தெரிய மாட்டேங்கிறது. அம்மா, எதுக்கு கட்டின? வேத்து கொட்டிச்சா, அரிச்சுது, அதான் கட்டிட்டேன். ஒன்னல்லடா மூதேவி, கிடைச்சிதா? கிடைக்கலையே சுவாமி. கண்ணாடியை காணும், கிடைக்கிறதுக்கு அருள் புரியுங்க சுவாமி. கிடைக்கும்டா, கிடைக்கும், கிடைக்கும். ஒரு நிமிஷம், துணிய பொத்து, துணிய பொத்து. உனக்கு உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. கண்ணாடி எங்க இருக்கு? கண்ணாடியை காணுமே. கண்ணாடி தானே, தோ இருக்கு பார். தேங்க்யூ, தேங்க்யூ. பூதம், பூதம், பூதம். பூதம் இல்லடா சாமி, ஏன் கத்துற? பூதம் இல்ல சாமி. சுவாமியா? சுவாமி, கௌசல்யாமாவே உங்களை அபிஷேகத்துக்கு வர சொன்னாங்க. என்ன கோவில் சொல்லிட்டு போயா வர? வீட்லயே குடியிருந்த கோயில் நீங்க இருக்கு, வேற கோயிலா? என்னடா சொல்ற? அபிஷேகமே உங்களுக்கு தான் சுவாமி. வாட்? எனக்கா? எத்தனை குடம்? எத்தனை குடமா? கார்பரேஷன் வாட்டர் லாரி மாதிரி அங்க பக்கெட் பக்கெட்டா குடம் குடமா பால் வந்து இறங்கி இருக்குது. நான் வேற போய் டோக்கன் கொடுக்கணும் சுவாமி, வரட்டா? சுவாமி, சீக்கிரமா குளிச்சுட்டு அபிஷேகத்துக்கு வரீங்களா? போய் சொல்லா படுபாவி, தாடி எடுக்கிறதுக்குள்ள போரும் போரும் ஆயிடுச்சு சார். முட்டா பைய வேட்டி அவந்து கூட தெரியாம துண்ட காணும் துணிய காணும் போறான். சுவாமி, கண்ணாடியே கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க, வேஷ்டியே கண்டுபிடிச்சு கொடுங்க சுவாமி, ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. ஞான திருஷ்டியே இடுப்பு வேஷ்டியே, ஞான திருஷ்டியே. போயா, எப்பா பாரு ஒரு பாட்டு, ரொம்ப தொல்லை சார். இப்ப கீழே போன அபிஷேகம் வேற இருக்குது. அப்பா,
என்ன ஊற்று, நான் வரல இந்த விளையாட்டுக்கு. நீ ஆச்சு கௌசல்யாவாச்சு, நான் போறேன். சார் சார், வேஷம் போட்டல கிடந்த அனுபவி. குடங்குடமா போகுதே, நான் தொலைஞ்ச. சுவாமி எல்லாம் ரெடி, வரீங்களா? அட இருங்கம்மா, வர. சாமியார் வேஷம் போட்டல நல்லா வேணும் உனக்கு. ஐயோ, வேடிக்கை பார்க்க வேற வந்திருக்கானுங்களே. ஒன்று ரெண்டு மூணு நாலு, இப்படி உட்காருங்க. பலாலே காலலம்பி, பலாலே காலலம்பி, பட்டாலே துடைத்து, பட்டாலே துடைத்து, முழு தேங்காய் கையில் கொடுத்து, முழு தேங்காய் கையில் கொடுத்து, முகம் மலர் காட்சி தந்து அமர்ந்திருக்கும் சுவாமி, எங்கள் டிஷ்யூ சுவாமி. நடந்துச்சு. ஐயோ பணங்க, உண்ணாவிரதம் இன்னும் முடியலீங்க. நீங்க கூட்டிடுவோம். சுவாமி ஆரம்பிக்கலாமா? மறுபடியும் அபிஷேகமா? வேண்டாங்க, ஏற்கனவே நீங்க பண்ண அபிஷேகத்துல மூச்சு திணறுதுங்க. இல்ல சுவாமி, அன்னதானம். அன்னதானமா? அப்ப ஆரம்பிக்கலாம். சாதாரணமா குளிச்சாலே பசிக்கும், பால் தயிர் முக்கிய எடுத்ததுல பேய் பசி, பின்னி கட்டிட வேண்டியதா. ஆரம்பிக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. ஜாங்கிரிக்கு என்னங்க ஆசீர்வாதம் செய்யறது? ப்ளீஸ் பண்ணுங்க சுவாமி. ரொம்ப ஆசைப்படுறீங்க. உட்டால கிடி கிரி கிரி, சவால கிடி ஜாங்கிரி. ஐயோ, கண்ண முடி மந்திர சோத்துக்குள்ள தட்டு போயிடுச்சு. நல்ல வேலை ஆளு கொண்டு வந்து தான் எடுக்கிறானுங்க, நம்ம கைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரெண்டு எடுக்கிறானு, ரிப்பீட்டா? அன்பர்களே, உலக நன்மைக்காக சாமியார் உண்ணாவிரதம் இருப்பதால் அவர் எதையும் சாப்பிட மாட்டார். அவர் ஆசீர்வதித்து கொடுத்த ஞான ஜாங்கிரியை முதலில் பிரசாதமாக சாப்பிட்டு விட்டு மற்ற எல்லா ஐட்டங்களையும் வீட்டுல சாப்பிடுற மாதிரி வெளுத்து கட்டுங்க. ஒரு நிமிஷம், சாமியார் எப்படி எதில் உட்காந்து வச்சுட்டு உடனே இலையில கை வைக்கிறீங்களா? சொல்லுப்பா சொல்லுப்பா. சாமியாருக்கு ஒரே ஒரு கோஷத்தை சொல்லிட்டு சாப்பிடுவோம், அவ்வளவுதானே. போற்றுவோம் ஞான திருஷ்டியே, ஜாங்கிரி புஷ்டியே. இப்ப ஆரம்பிங்க. சரியான சாப்பாட்டுறாமலுங்க. இப்ப கண்ணு நல்லா தெரியுதாப்பா? நல்லா தெரியும் சாமி. அப்பளம், ஜாங்கிரி, உருளைக்கிழங்கு, ஊறுகாய் கூட தெரியும் சாமி.
ஆசீர்வாதம் செய்யறேன், வேற ஒண்ணும் இல்ல. டேய் சொட்ட தலையா, என்ன கொலப்பட்டியா வச்சுட்டு சாப்பிடறல்ல, வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு வயிற்று வலிதான்டா. தலைய பாரு, மவுண்ட் ரோட் ஃபிளைஓவர் மாதிரி நல்லா இருக்குது. சாப்பிடு, இருக்கிற நாலு முடியும் கொட்ட போகுது. என்ன ஒயின் ஷாப்பு, சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா? இப்பதான் சாமி ஒரு ரவுண்ட் முடிஞ்சிச்சு. ரவுண்டா? அதுக்குள்ள ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல்லா போன தபா ஒரு சாமியார் வந்தாரு. ஊருகால கூட காரமே இல்ல சாமி. இந்த தர உங்க குரூப்ஸ் சூப்பர் சாமி. அப்படியா? சமயம் நல்லா இருக்குதா? ரொம்ப பிரமாதம் சாமி. ஊர்கால காரம் இல்லையா? சாராய கடைக்கு போக வேண்டியவெல்லாம் சாமியாரை பார்க்க வந்திருக்கீங்க. டேய் மீச துண்ணு, சாப்பிடுப்பா சாப்பிடு. இவனை பாரு, பெருமாள் கோயில் மூலவர் மாதிரி இருக்கான் பாரு. ஏன் சாமியா, போன தப்பா ஒரு சாமி வந்தப்பா லேகி எல்லாம் குத்தாரு, நீ கொடுக்க மாட்டியா சாமியா? மூதேவி, நீயே தீபாவளி லேகிய மாதிரி இருக்க, உனக்கு ஒரு லேகியமா? சாப்பிடுப்பா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. இவன் பேரஞ்ச மாதிரி இருக்கான். ஐயா ராசா, இவ்வளோ பேரும் சோறு துண்டுறாங்க, நீ ஏன்ப்பா சோறு துண்ண மாட்டேங்கிற? சாமி பாருங்கடா பாருங்கடா, இவன் தாண்டா உண்மையான பக்தன், சாமி விட்டு சாப்பிட மாட்டேங்கிறான்டா. சாமி நாலு நாளா சோர் துண்ணல, இப்ப கச்சிருக்குது, உனக்கு நன்றி சொல்லிட்டு துண்ணலான்னு. நீ உண்ணா ஒரு தான் சாப்பிட மாட்டா, நீ ஒத்து நான் பாத்துக்கிறேன். டேய் நல்லா துண்ணுங்கடா, நல்லா துண்ணுங்க, நாளை காலையில வயிறு வெடிச்சு சாவுவீங்க. அயோக்கிய பசங்க, நல்ல ஈர துண்டா குண்டாங்க, பௌத்துல கட்டிக்கிறேன். மகளே ஜானகி, கண்ணை மூடிக்கொண்டு யாரிடம் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய்? வேற யார், பெருமாள் கிட்ட தான். என் கல்யாண விஷயமா எங்க அப்பா கிட்ட நல்லபடியா பேசி முடிக்க, மாது எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருப்பான். கண்ணை முடிக்கிட்டு அப்போத்துல இருந்து பிரார்த்தனை பண்றேன், என்ன பிரயோஜனம்? மாதுவை காணும், இந்த பெருமாள் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல. என் வேண்டுதலை காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறார். பெருமாள் உன் வேண்டுதலை காதில் போட்டுக் கொண்டு விட்டான் மகளே. எப்படி சொல்றீங்க, புரியல. பேதை மகளே, உங்க அப்பா உன்னிடம் வந்து நீ கல்யாணத்துக்காக பார்த்திருக்கும் பிள்ளை யார் என்று கேட்டால் நீ சாமியார் என்று என்னைத்தான் காட்டப் போகிறாய், புரிகிறதா? சுத்தமா ஒண்ணுமே புரியல. ஐயோ மகளே, ஏன் இப்படி ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கிறாய்? எவ்வளவு தமிழ் சினிமா கேசட் பாக்குற, அதுல பாதி படத்துல கதாநாயக மாறுவேஷத்துல உருவான அதே போலத்தான் இதுவும். என்னை தெரியவில்லை? பார் மகளே பார். பார்த்தாயா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்னது, சிவாஜி நடிச்சுதானே? பார் மகளே பார், கேசட்ல பாத்திருக்கேன். ஐயோ, அன்று கௌசல்யா சிவராமன் வீட்டுக்கு வரும்போதே என்னை கண்டுகொள்வாய் என்று நினைத்தேன், ஏமாற்றி விட்டாய். வீட்டிற்கு போயாது யோசிப்பாய் என்று எதிர்பார்த்தேன், அதுவும் இல்லை. இவ்வளவு க்ளூ கொடுத்த பிறகும் புரிந்து கொள்வாய் என்று நினைத்தேன். சுத்தமாக உனக்கு ஐக்கியவே இல்லை மகளே, பயங்கர மப்பு. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. எல்லாவற்றையும் நானே சொல்லிவிடுகிறேன் மகளே. உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி. ஐயோ, இவங்க எப்படி வந்தாங்க இங்க? அடடே சாமியா, என்ன சாமி, சொல்லாம குழாம நைசா நழுவிட்டீங்க. உங்களை காணும்னதும் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டு என்ன பண்றதுனே தெரியாம பெருமாள் கிட்ட வேண்டிட்டு வெளியில வரேன், கரெக்டா நீங்க நிக்கிறீங்க. ஆமா, பெருமாள் கிட்ட வேண்டிண்டா திரும்ப திரும்ப சாமியார் தான் வராரு, மாது வரமாட்டேங்கிறாரு. கௌசல்யா மேடம், நீங்க வீட்டுக்கு போங்க, மாது வருவாரு. நான் ஏன் வீட்டுக்கு போனோம்? ஏங்க படுத்துறீங்க, நீங்க போனாதாங்க அவர் வர முடியும். ஏன் இப்படி சொல்றீங்க? நானா அப்படி சொன்னேன்? என் ஞான திருஷ்டி அப்படின்ற சொல்ல வைக்குது. விஷமோ, இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. நக்கலா? ஆவுனா ஞான திருஷ்டி, ஞான திருஷ்டின்னு டுபாகூர் விடுவீங்களே. விஷமோ, நக்கல், டுபாகூர், ஏங்க சாமியார்கிட்ட பேசுற பேச்சா இது? இப்ப புரிஞ்சுதா, சாமியாருங்களா ஏன் தனியா இருக்காங்கன்னு? இவங்களோட நாலு நாள் இருந்தா போறோம், அஞ்சாவது நாள் சாமி மச்சி வாடா பூஜை பண்ணு சொல்லிடுவீங்க. சச்சு, அப்படிலாம் இல்ல சாமி. அதை விடுங்க சாமி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்னது? நேரம் பார்த்து கேப்பியே, அப்ப சொல்ல வந்தேன், இப்ப சொல்ல முடியாது மகளே. நான் உள்ளே சென்று பெருமாளிடம் சொல்லி மாதுவை அனுப்பி வைக்கிறேன், நான் போனாதான் பெருமாள் மாது அனுப்புவாரு. அத செய்யுங்க சாமி. ஜானகி, நானும் சாமியோட கோவிலுக்கு போயிட்டு வந்துறேன். நான் வரல. அட போங்கம்மா. ஏமா கூட கூட வந்து கை தரகிறீங்க? சாமியோட சேர்ந்து கும்பிட்டா புண்ணியம் ஜாஸ்தி. உங்களுக்கு புண்ணியம், சாமி பாவம் இல்லையா? ஐயோ, என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் உள்ள போய் மரமான இடம் பார்த்து மாது அனுப்பி வைக்க டிரெஸ் வேற மாத்துறோம். டிரெஸ் மாத்துறமா? எதுக்கு? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா புரியல உனக்கு? ஆண்டவா,
மாது தலையில இப்படி ஒரு மப்ப கட்டி வச்சு பாக்குறீங்க நியாயமா? சரி சாமி, நான் கோயிலுக்கு வரல, ஆனா சாயந்திரம் நீங்க கரெக்டா குரோம்பேட்டைக்கு வந்துடுறீங்க. குரோம்பேட்டையா? எதுக்கு? அங்க இருக்கிற பக்த கோடிகளுக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி தரதா கமிட் பண்ணிருக்கேன். போங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணி பண்ணி எனக்கு பக்கவாதம் வந்துச்சு, நம்மளால முடியாது. இந்தாமா உங்கள்கிட்ட சாமியாரா மாட்டிக்கிட்டு நான் நாய்படாத பாடுபடுறேன். ரொம்ப மோசம் மகளே, நாலு நாளா லாரி லாரியா பக்தர்களை கூட்டு வந்து பக்தர்களா அவனுங்க நல்ல தீவட்டி தடியனுங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்ற பேர் வழின்னு என் தலையில பால் தயிர் மோர் பஞ்சாமிர்தம் கொட்டி நாஸ்தி ஆகிட்டாங்க. தலையை விடு மகளே, தேத்திக்கலாம். தாடிக்கு எதுனா ஆச்சுன்னா ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. சாமி என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல. சர்தா மகளே, நீ ஸ்கூலுக்கே போவலையா, இவ்வளவு மப்பாகுற? அப்புறம் சாமி, நங்கநல்லூர்ல அன்னதானம் வச்சிருக்கோம். தெரியும், அன்னதானம் என் தலைமையில தானே? ஆமா. சாமி எதுவும் சாப்பிடாது, சாமி எதுவும் சாப்பிடாதுன்னு என்ன நடுஹால்ல கொலப்பட்டியா உட்காந்து வச்சுட்டு ஆளு கால் இலையை போட்டுட்டு வடா பாய்சோனு வெளுத்து கட்டானுங்க, நம்மளால முடியாது. மகளே வாசல் என் செருப்பு இருக்குது, பத்திரமா பாத்துக்க. நான் கோவிலுக்கு போயிட்டு மாது அனுப்புறேன், நீங்க எங்க வரீங்க? போங்க உள்ள. என்னது இவர் பேசுறது, ஒண்ணுமே புரியல. அது அப்படிதான், சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அது போகட்டும், உங்க அப்பா இன்னுமா வரல? மாதுவுதான் காணும்னு பார்த்தா அப்பாவையும் காணோ. ரெடி சபாபதி, பாவம் ஜானகி, ரொம்ப நேரமா மாதுக்காக வெயிட் பண்றாங்க. அவர் உங்க பாஸ் தானே, அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, மாது தன்னால வருவார், நீங்க போங்க. சாமியாருக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க வீட்டுக்கு. சாமியாருக்கு தெரிஞ்சவங்களா? ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளைதான், ஆனா ஆம்பளை குரல், 6 அடி ஒசரம் வேற. பட்டு மாமின்னு பேரு. பட்டு மாமிக்கு சாமியார் எப்படி தெரியுமா? சாமியாருடைய ஒய்ஃபா. சாமியோட வைஃபா? சாமியார் உள்ளதா இருக்கார், நான் போய் அழைச்சிட்டு வந்துட்டுமா? இத பாருங்க, இந்த சாமியார மட்டும் அந்த பட்டுமாமி பாத்துட்டாங்க, டேஞ்சரா போயிடும். நீங்க போங்க, நான் சாமியார் அழைச்சிட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. எங்க சாமியார் எதுக்கு உள்ள போயிருக்காரு? டிரெஸ் மாத்திக்கு தானே? டிரெஸ் மாத்திக்கவா? என்ன நீங்களும் அதையே சொல்றீங்க, எனக்கு புரியல. புரியலையா? புரியலன்னா விட்டுருங்க, தெரியாதனமா சொல்லிட்டேன். வாசல்ல என் செருப்பை விட்டுருக்க, கொஞ்சம் பாத்துக்குங்க. ஏன் எல்லாரும் என்னையே செருப்பு பாத்துக்க சொல்றாங்க? என்ன சார் அநியாயமா இருக்கு? என்னடா அநியாயம்? உங்க பொண்ணு ஜானகி எனக்கு தான் கட்டி வைப்பீங்க நினைச்சேன். என்ன சார் பொல்லாத விலைவாசி, நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து சம்பாரிச்சு போறோம். பாருங்க சார், என்னங்க கோயில்ல நிக்கிற 10 நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ணாத செருப்பு எல்லாம் பாத்துக்கணும். நாளுக்கா சம்பாதிக்குது, எவ்வளவுமா கலெக்ஷனே? கஷ்டம், இது சாமியார் செருப்பு. சாமியார் செருப்பா? 4 செருப்பு இருக்குது, ஒருவேளை சாமியார் கையிலையும் போட்டுக்கிட்டு தவிர்த்துக்கிட்டே வந்தாரா? ஐயோ இது சபாபதி. சபாபதி தா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னமா ஜானகி, உன் லவர் 10 மணிக்குள்ள வருவாருன்னு, மணி 10:30 ஆச்சு, எப்படிமா பங்க்சுவாலிட்டி இல்லையம்மா? அதான் சார், 10 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, மணி 10:30 ஆச்சு, இன்னும் வரல. நான் காலையில 7 மணிலேருந்து உங்களோட சுத்துறேன் சார். ஜானகி என்ன கட்டி வைங்க
எல்லாம் தலையெழுத்து நாலு நாளா நானும் நாயிடும் அந்த ராஸ்களை தேடி நாயா அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கண்ணிலேயே தென்படலமா ஜானகி, அவனை பிடிச்சி லாக்கப்ல போடுற மட்டும் எனக்கு சோறு தெரிய வேணாமா? ஆமாம்மா, இவனுக்கு சேர்த்துதான். ஏன் நாயிடும் இப்படி பண்ணி பார்த்தா என்ன? எப்படி மாது பார்க்க வந்துட்டு அப்படி பண்ண என்ன இப்படி பண்ண என்னன்னு பேசிட்டு போறாங்க. இதுல செருப்பு வேற நான் பாத்துக்கணுமா? ஹாய் ஜானகி, என்ன மாது இந்த பக்கம் இருந்து வரீங்க? சும்மா நீ வர வரைக்கும் குளத்தங்கரையில காத்தாட உட்கார்ந்துட்டு இருந்தேன். அம்மா உங்க அப்பா வரலையா? ஓ, எங்க அப்பா வந்தாச்சு. கூப்பிடு. இங்க தானே எங்கயோ இருந்தாரு. அதோ எங்க அப்பா. அப்பா அம்மா அப்பா, இவர்தான் மாது. இவரா உங்க அப்பா? ஐயோ, நாக்கல் மாது நாய் புடியா. ஐயோ ஐயோ, அவர் விட்டுடுங்கப்பா. நாய்டு சுடியா, இன்ஸ்பெக்டர் நான் சொல்றது சுடுமே சுடு. அப்பா, அவரை சுடவேனா சொல்லுங்கப்பா. அம்மா இருங்க சார், சுட்டினு தாங்கறேன். தோட்டவே இல்ல, காந்து பைக் பறக்குது. ஐயா ஜல்லி. வேற சிவராமன் சாருக்கு, வேற நாயுடுக்கு, வேற இன்ஸ்பெக்டருக்கு, வேற கௌசல்யா மேடத்துக்கு, வேற வேற. ஐயோ ஐயோ, என் ஆளை விடுங்க. என்ன கை நீளுது? நான் எங்க சார் அடிச்சேன்? தேர்ற வழிய பாப்போம். இப்ப நீங்க மட்டும் அடிக்கலாமா? நான் எங்க அடிச்சேன்? அத பாரு மது. மது, யூ ஆர் அ நானா? இன்ஸ்பெக்டர் நானா? சாரி, யூ ஆர் ரிலீஸ்ட். நாராயணா, நைடு அங்க பாரு, ஏதோ துணி கிடக்குது. ஆமா சார், மாது போட்டு இந்த பேண்ட் சட்டை மாதிரி இல்ல? அதேதான் சார். நைடு தப்ஸ்டையா மாது, மறுபடியும் தப்ஸ்டையா? டே மாது, உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. அதான் விட்டாச்சே, அப்புறம் என்ன? நைடு ஒரு சந்தேகையா? ஓடி போற எதுக்கா பேண்ட் சட்டை அவுத்து போட்டுக்கோண்ணா? கன்ஃபியூஷன், டோட்டல் கன்ஃபியூஷன் சார். ஒருவேளை மாது குளத்துல குச்சு தண்ணி கடையில மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்கானோ? ட்ரெஸ் நினையாம இருக்கிறதுக்காக பேண்டையும் சட்டையும் அவுத்து விட்டு ஓட்டான். இருக்கு இருக்கு, ஒரு நல்ல ஐடியா. சொல்லு சொல்லு சொல்லு. நீங்களும் நானும் யூனிஃபார்ம் கட்டிட்டு குளத்துல குச்சி தேடுமா? ஷட் அப், ஃபாலோ மீ. பயம் Come on.
ஜானகி தப்பிச்சிட்டாமா மாது தப்பிச்சிட்டாமா அப்பா அப்ப ஜெயில போறதுக்காக நீங்க தேடுறன்னு சொன்னது இந்த மாதுவியா ஆமாம்மா ஐயோயோ என்ன ஐயோயோ ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல அப்பா நான் லவ் பண்ற பேரு கூட மாது தான்ப்பா ஆனா அவர் இந்த மாது இல்ல அந்த மாது ரொம்ப நல்லவர்ப்பா மகனே ராமானுஜம் சுவாமி மாது வந்தானா ஒரு மாது வந்தா ஓடிட்டான் இன்னொரு மாது வர வழியா காணோம் அம்மா ராமானுஜம் அதான் யூனிஃபார்ம் போட்டுருக்கீங்களே ஏன் அனாஸ்மா மஃப்டியை கையில் வச்சுட்டு சுத்துறீங்க அது மாது ஓடுது பிடிக்கலன்னு பின்னாடியே ஓடினா அவுத்து விட்டு ஓட்டான் ராமானுஜம் இந்த ட்ரெஸ் கொடுங்க இது எதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேப்பிய நீ ராமானுஜம் ஐ திங்க் மாது இந்த பக்கம் தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன் சீக்கிரம் போய் தேடி பாருங்க சாமி சார் அப்ப இந்த பக்கம் போய் தேடி பார்த்தா மாது பிடிச்சான்னு சொல்ல வரீங்களா யோ நான் என்ன ஜுனூன் தமிழ்லயா சொன்னேன் போயா ஐயோ பயம் தரலாம் என்ன சாமி மாது மாட்டி விட்டுட்டீங்க எங்க அப்பா தேடுற மாது தான் நான் லவ் பண்ற மாது கவலைப்படாத உங்க அப்பாவால மாது பிடிக்க முடியாது ஏன்னா நான் தான் மாது ஓ நீங்களும் மாதுவா புரியல ஏ மப்பு மப்பு நல்லா பாரு நான் தான் மாது நான் தான் சாமியார் மாது நீங்களா ஆமா இது என்ன சாமியார் வேஷம் இப்போ எதுவும் கேட்காத எல்லாம் டீடைல்டா அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு இப்ப எங்க அப்பா வந்து லவர் மாதிரி ஏன் வரலன்னு கிட்ட என்ன சொல்றது? லவர் நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் உங்க அப்பா அதுல சாமியாரா தான் இருந்தானோ வேற தான பேசி தான் உங்க அப்பாவ சமாளிக்கணும். என்னடா நினைச்சீங்க? நான் சொன்ன மாதிரி தேங்காய் பொரிக்கிட்டேன் பாத்தியா? சச்சி மாது சச்சி மாது சச்சி மாது எங்க போன சச்சி சச்சி மாது சச்சி நீயா? ஆமா தேங்காய் பொறுக்கி தர்மடி வாங்கின சச்சிதானந்தோ நீயாப்பா? ஆமா சச்சிதானந்தோ. அன்னைக்கு ஜெயில அவசர அவசரமா ட்ரெஸ் மாத்திக்கும் போது என் ஜிப்பாவோட சேர்த்து பர்சையும் கொடுத்துட்டேன். என் நிலைமைய பாத்தீங்களா? நாலு நாளா கோயில் கோயிலா தேங்காய் பொறுக்கி வயித்து ரொப்பிட்டு இருக்கேன். உடம்புல கொலஸ்ட்ரால் வேற ஜாஸ்தியா போச்சு சச்சிதானந்தோ. ஸ்டாப் இட் ஸ்டாப் இட். யாவா வா மாது என்ன கண்டாவிது? எப்படி எங்க அப்பா சமாளிக்கான யோசிக்கத விட்டுட்டு எவனோ ஒரு தேங்காய் பறிக்கிட்ட சச்சிதானந்த சச்சிதானந்த கொஞ்சிட்டு இருக்கீங்களே. ஜானகி என்ன மாதிரி இவனை பார்த்து தேங்காய் பறிக்கன்னு சொல்லிட்டு இவ யார் தெரியுமா? ஒரு கண்ணியமான ஒரு உத்தமமான ஒரு சாத்வீகமான குணங்கள் கொண்ட ஒரு தேங்காய் பறிக்கிதான். வேற என்ன சொல்றது உன்ன பத்தி? ஆனா இன்னைக்கு நான் சாமியாரா இருக்கனே அது காரணமே இவன் தான். ஆமா சச்சி நீ எப்படி ஜெயில தப்பிச்சு வந்த? அது ஏன் கேக்குறீங்க? ஒரு சர்தாஜிய ரேஷ் டிரைவிங் சொல்லி ஜெயில உள்ள போட்டாங்க. 1 hour கழிச்சு ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. எல்லாம் உங்க டெக்னிக் தான். அவன் டர்பனும் தாடி எடுத்து ஒட்ட வச்சின்னு நான் தான் சிங்னு சொல்லிட்டு வெல்ல வந்துட்டேன். அவ அந்த சர்தாஜி எங்க போ? அந்த கேனப்பைய இப்ப ஜெயில இருப்பான். ஆமா நீங்க என்ன சாமியார் வேஷத்தை கலைக்காம இருக்கீங்க? அது புரியுது. இதுல சில்ற ஜாஸ்தியா வருதுன்னு இதையே தொழிலாக்கி செட்டில் ஆயிட்டீங்களா? சொல்லுவியா சொல்லுவ? தபார் இனிமே இந்த சச்சிதானந்த பிசினஸ்லாம் கிடையாது. நான் மாது நீ சீனு ஓகே? ஆமா மாது கூடவே வந்து கழுத்து இருக்கிறாங்களே அந்த அம்மனி யாரு? பத்தியா மறுபடியும் சாமியார் பாஷைக்கே போறிய? சகஜமா வாயா. ஓகே ஓகே. குட்டி யாரு? உன்னை திருத்தவே முடியாதியா? அவ ஜானகி என்னோட லவ்வர். சச்சிதானந்தோ அந்த பர்சை கொஞ்சம் குடுக்கறீங்களா? பர்சா எதுக்கு? திருச்சிக்கு போறதுக்கு ராத்திரிக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணனும். திருச்சி டிக்கெட்லாம் நான் வாங்கி தரேன் உனக்கு. தர மாட்டீங்களா? அட்லீஸ்ட் ஒரு 2 ரூபாய் கொடுங்க. அல்போ 2 ரூபாய் எதுக்கியா? நாலு நாளா தேங்காய் சாப்பிட்டு வாயெல்லாம் நம நமன்னு இருக்கு. அந்த பொட்டி கடைக்கு போய் ஒரு தம் அடிச்சிட்டு வந்தறேன். தம்மா? சச்சி யூ ஹேவ் சேஞ்ச்ட் எ லாட் மச்சி. யா பேபி. சாமி இந்த பக்கம் போய் தேடி பார்த்தா மாது பிடிச்சலான்னு ஞான திருஷ்டியில சொல்லிங்க. முட்டி கயிட்டு போச்சு. என்னங்க செய்யறது? என் ஞான திருஷ்டி சில சமயம் இந்த மாதிரி ஒரு கேன திருஷ்டியா மாறிடுது. ஐ திங்க் சர்வீஸுக்கு ஒன்னும்னு நினைக்கிறேன். என்னவா ஜானகி உன் லவ்வர் மாது வந்தாரா? வரலப்பா. அவன் வரமாட்டான். சாமி இந்த காலத்து பசங்க அப்படிதான் லவ்வுன்னு பேசுவானுங்க நம்ப முடியாது. இல்ல ராமானுஜம் பாவம் அவனுக்கு என்ன வேலையோ என்னவோ கண்டிப்பா 1 மாசமோ 2 மாசமோ திரும்பி வந்துடுவான். சாமி 1 மாசம் 2 மாசம் வெயிட் பண்ண முடியாது. என் பொண்ணோட ஜாதகப்படி இன்னும் 10 நாள் அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். இல்ல 10 வருஷம் தள்ளி போட வேண்டியதான். அதனால ஜானகி நம்ம நாயுடுக்கே கட்டி தரதா முடிவு பண்ணிட்டேன். ஆஹா நேனே அல்லுடு மீரே மாமகாரு. ஆஹா நேனே அல்லுடு மீரே மாமகாரு. ஏ மப்பு மப்பு சொல்லு உங்க அப்பன் கேளு. அப்பா என்னப்பா இது? மாதுவ நான் மனசார விரும்புறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ணி பாருங்கப்பா. வெயிட் பண்ணி பாக்குறதா? இந்த கோயிலே 2 மாசமா முடியாதுமா? வன உனக்காக இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி பாக்குறேன். பாப்புமே சப்போஸ் உன் லவ்வர் மாது வந்தா நாயுடு கேன்சல்ட். சார் ராமானுஜம் நாயுடு கேன்சல்ட். என்ன சொல்றீங்க? வாப்பா வா. அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியாம என்ன? எனக்கு அவங்களே தெரியும். பாவம் அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப என்ன தெரியாது? அம்மா யாரு இவரு? அவர்தான் மாது உங்க பொண்ணோட லவர் மாது. மாதுவா? யார் நானா?
திருச்சிக்கு போகணுமா வேணாமா? என்னடா சொல்ற? என்ன திருச்சி? சொந்த ஊர் திருச்சி. பிசினஸ் பண்றாரு. என்ன பிசினஸ்? தேங்காய் வியாபாரம் பண்றாரு. தேங்காய் மண்டி வச்சிருக்காரு. சச்சிதானந்தம். சச்சிதானந்தம் தேங்காய் மண்டி. அப்பா பேரு சச்சிதானந்தம். சாமி என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுவரை உனக்கு எது புரிந்தது? இது புரிவதற்கு சும்மா இரு மப்பு மகளே. மிஸ் மாது, என்ன அங்க பாக்குறீங்க? உங்களை தான் மாது. நீ இப்பதான் பேர் வச்சாங்களா? மறந்து போச்சு. காலம் பூரா என் பொண்ணை வச்சு காப்பாத்துவீங்களா? இந்த லூசையா? என்ன மாப்பிள்ள அழுகுறாரு? தேங்காய் வியாபாரி இல்லையா? அதான் இளநீன் மனசு நெகிழ்ச்சியில் அழுகுறாரு. குட், என்ன மாப்பிள்ளை பிடிச்சு போச்சு. ராமானுஜம் நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. மாது பிடிச்சு ஜெயில் உள்ள போடவேணாமா? என்னது, மாது பிடிச்சு ஜெயில் உள்ள போடணுமா? படுபாவி, இதுக்குதான் என்ன மாதுன்னு? அன்னைக்கு என்னடா ட்ரெஸ் மாத்தி ஜெயிலே விட்டு வந்த, இன்னைக்கு மாதுன்னு பேரை மாத்தி மறுபடியும் உள்ளதுல பாக்குறியா? என்னங்கடா சமரு? சுவாமி உங்களை தேடிட்டு யாரும் வந்திருக்காங்க, வீட்டுல வெயிட் பண்றாங்க. என்னையா ஒன்னையா, இதுல புது குழப்பமா இருக்குது. மேடம் அவங்க வெயிட் பண்ணிட்டோம். அதோ திரு திரு திருட்டு மூடி முடிக்கிறார் பாருங்க, அவர்தான் என் மாப்பிள்ள மாது. என்னது, இவர் உங்க மாப்பிள்ளையா? ஆமா ஆமா. என்ன ஜானகி, அப்ப மாதுன்னு சொன்னீங்க? அது வேற மாது, இது வேற மாது. அது போட்டும். அப்ப நீங்க வீட்டுக்கு வரீங்களா? திருச்சியில இருந்து உங்க வைஃப் வந்திருக்காங்க. பட்டு மாமி. பட்டுவா தெரியுமா உங்களுக்கு? பட்டுவான்னா நான் ஜானகியை பார்த்து கேட்டேன். ஏமா நீ கட்டியிருக்க பாவாட, பட்டுவா காட்டனுவா சிலுக்குவா தெரிகாட்டனுவா ஷிஃபானுவா? அப்ப சாமி கிளம்பலாமா? நீங்க போயிட்டே இருக்க, நான் பின்னாடியே வரேன். வாங்க மாப்பிள, அப்புறம் பார்க்கலாமா? சாமி அப்ப நான் கிளம்புறோம், போயிட்டு வாங்க. சாமி நானும் கிளம்புறேன். போயிட்டு வாமா. பாது எப்படா சமாளிக்க போற? உன் வைஃப் பட்டு இங்க வந்து எது பேசுறாலும் நீ ஒரு வார்த்தை பேசாத. சரி, நான் உன் சார்பா அவளோட பேசுவேன். ஒரு பொதுவான கலந்துரையாடல் மாதிரி பண்ணி சமாளிச்சிடலாம். ஓகே இவங்கதான் பட்டு மாமி. பட்டு உணர்ச்சி வசப்படாத மகனே, அடக்கி வாசி. இவங்கதான் சாமியாரோட பழைய வைஃப். தெரியும் தெரியும். என்னது பழைய வைஃபா? ஏ இவர் கெட்ட கேட்டுக்கு புதுசா வர ஒரு வைஃப் வச்சுட்டு இருக்காரா? இது பழைய வைஃப்னா சாமியார் ஆரத்துக்கு முன்னாடி வைஃபா இருந்தாங்க இல்லையா, அதை சொல்றாங்க போல இருக்கு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. என்ன சாமி, அவங்க உங்க வைஃப், அவங்கள போய் நீங்க வாங்கன்னு மரியாதையா பேசுறீங்க? யாரா இருந்தானங்க, மரியாதை கொடுத்து தான் பேசியானோ. இப்ப நீங்க சிவராம் சாரோட வைஃப், நான் உங்களை மரியாதை தானே பேசுறேன். அதே மாதிரி தான் இதுவும். எனக்கு எல்லாருமே வைஃப் தான். இது எல்லாருமே ஒண்ணுதான் சொல்ல வந்தேன். ஏன்டா உணர்ச்சி வசப்படுற? சாமியார் ஆகிட்டதா சொன்னா? தாடி மீசெல்லாம் காணும், ஆளை பார்த்தா சாமியார் மாதிரியே தெரியலையே. அதே அப்ப ஜடாமுடி எல்லாம் இருந்துச்சு, தாடி தரையே தோற மாதிரி இருந்துச்சு. அத்த சொல்றாங்க போல் இருக்குது. என்ன என்ன இப்படி நிர்கதியா விட்டு சாமியார் ஆனது? எனக்கு அப்படி என்னதான் குறைச்சல்? உங்களுக்கு என்னங்க குறைச்சல்? பாக்குறதுக்கு எதிர்நீச்சல் பட்டுமாமி சௌகார் ஜானகி மாதிரி அழகா தான் இருக்கீங்க. பேசினாதான் அதே எதிர்நீச்சல் வர மேஜர் சுந்தரராஜன் மாதிரி கம்பீரமான குரல், பேஸ் வாய்ஸ். வைஃபுக்கு குரல் சரியில்லைங்கிறதுக்காக சாமியார் ஆயிடுறதா சொல்ற? டேய், வைஃபோட குரல் சரியில்லைங்கிறதுக்காக சாமியாரா போக கூடாது, வைஃபோட குணம் சரியில்லைன்னா சாமியாரா போகணும். வெல் செட். தேங்க்யூ. என்ன எப்ப திருச்சிக்கு வரப்போறீங்க? எல்லாம் கல்யாணம் முடிஞ்சானா திருச்சி தான் இல்லடா. யாரோட கல்யாணம்? மாதுவோட கல்யாணம். எந்த மாது? இது அந்த மாது இல்ல, இது வேற மாது. என்னங்கடா ஆளுக்காளு கன்ஃபியூஸ் பண்றானுங்க. என்ன விட்டுடு, நான் தியானம் பண்ண போறேன். பட்டு தாய்மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்படவில்லை அடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருடுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் பிணை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. டச்சி போறண்டா, போற உள்ள. சூப்பர் பிகரு பார்த்தே ஆகணும் நகரு. முன்னால் பாஞ்சி மூஞ்சிய பார்த்தா கார பெந்த செவரு.
என் பயமேன் உன் அறியாமை இருள் அழியாதா தேன் மழையாய் உன் வாழ்வே இனிமை பொழியாதாரில் கவனி ரேதி என்னன்னா இது அநியாயமா இருக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன இவரோட வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்க இல்லடி பட்டோ உன்ன சாமியாரோட வைஃப் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க இவர் தானே நான் சாமியார் நான் தாண்டி சாமியார் ஆனா இப்ப இவன் தான் சாமியார் என்ன இப்ப நான் மாது யாருன்னா அது மாது இவன் தான் மாது டேய் என்ன வைஃப குழப்பற நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி மாமி ஆக்சுவலா நான் சாமியாரே இல்ல ஐயோ இவரே தேவலாம் போல இருக்கு நீங்க அவரோட குழப்பற இல்ல மாமி நடந்தது என்னன்னு சொல்லிறேன் எனக்கு சிவராமன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் அவர் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு சாமியார் வரதா இருந்தது அன்னிக்கு இவ்வளவு நடந்திருக்கு எவனோ என்னோட வீடியோ ஷாப்ல ப்ளூ பிலிம் கேசட்டை வச்சுட்டு போட்டான் அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் சாமியாரா இருந்துதான் ஆனோம் அது வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு நீங்க தான் எனக்கு வைஃபா நடிக்கணும் பிளீஸ் பட்டு மாமி இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா இவ்வளவு குழப்பத்திலையும் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் இப்போ என் புருஷ சாமியார் இல்ல தேங்க்ஸ் பட்டு மாமி தேங்க்ஸ் பட்டு மாமா ரொம்ப தேங்க்ஸ் டி பட்டு டாய் நிறுத்தா மறுபடியும் ஸ்லோ மோஷனா அது லேடி பட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா அதை விடுங்கண்ணா நம்ம எப்ப திருச்சிக்கு போக போறோம் பட்டு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ மாதோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போய் திருச்சியில பழைய லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அது இல்லண்ணா நான் என்ன சொல்ல வந்தேன் ஐயோ இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் வந்துட்டாங்க நீ சீக்கிரம் போடி மாது மாது சீக்கிரம் வாடா இந்த டாக்டர் கான்ஸ்டபிள் வந்துட்டு இருக்காங்க அது சீக்கிரம் போய் வந்துக்கோ ஐயோ லைட்டா போறா நான் ரெடி ஐயோ பாண்ட வரடா இத அவுத்து விட்டுற ஐயோ வரடா வந்துட்டாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க சாமி நமஸ்காரம் வாங்க வேலை கட்ட வேலை வந்து தொந்தரவு பண்ணுவீங்களே ஒரு முக்கியமான விஷயமா உங்க உத்தரவு வேணும் சொல்லுங்க ஒண்ணும் இல்ல கல்யாணம் முடியற முட்டம் மாப்பிள்ள மாது நம்ம வீட்லயே தங்கிக்கலாம் பேஷா என்ன சாமி மாப்பிள்ள தயங்குறாரு அதே மாப்பிள்ள சின்ன பையன் தயக்கம் ஜாஸ்தி சாமி நான் சொன்னா கேப்பாரு நியாயம் தானே அப்போ நான் மாப்பிள்ளை கொஞ்சம் தனியா கூட போய் பேசவா மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேருக்கு பிரசாதம் கொடுங்க பாயசம் பாயசம் சாப்பிடுங்க அது வந்துட்டேன் சொல்லிக்க பீச்சைக்காக சொல்லிக்க பீச்சு சார் சாமி பேண்ட் போட்டுருக்கேன் சார் பாருங்க சார் என்னடா உளற சார் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார் சாமி பேண்ட் போட்டிருக்கார் சார் டேய் இந்த ரெண்டு கண்ணால நானும் பார்த்தேன்டா சாமி காவி Dress தான் போட்டிருக்கார் அது பேண்ட் மேல காவி இத காவி மேல பேண்ட் இந்த மூஞ்சி மேல பாயசம் துணிய குடுறா சார் இப்போ சாமி திரும்பி வருவாரு பேண்டோட அப்ப பாருங்க கேடா மது இப்போ போய் இந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வாங்குறிய நான் என் பட்டுவோட திருச்சிக்கு போய் செட்டில் ஆகலான் இருக்கேன் நீ என்னடான்னா உங்க ஆளு அதான் அந்த லூஸோட கோத்துள்ளான்னு பாக்குறியா தோபார் என்னோட ப்ராப்ளம் சீக்கிரம் சால்வ் ஆனாதான் நீ சீக்கிரமா திருச்சிக்கு போக முடியும் என்னடா சொல்ற தோபார் அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பிடிக்கிறதுக்காக தெரு தெருவா அலையறான் ஆமா நான் அவங்க வீட்லயே அவன் பக்கத்துலயே இருந்தேன்னா யோசிச்சு பாரு அவனால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது சூப்பர் ஐடியா அதனால நீ என்ன பண்ற இன்ஸ்பெக்டர்ட்ட போய் நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா சாமியாரும் என் கூடவே வரணும் கல்யாணம் முடியற வரை சாமியார் என் கூடவே இருக்கணும்னு சொல்லு அப்பதான் நான் கௌசல்யாவோட உபதிரவத்துல இருந்து தப்பிக்கலாம் என்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கும் ஒரு வழி கிடைக்கும் ஓகே மாது கடைசி வரைக்கும் நீ என் கூடவே இருப்பல கண்ணா உன்னை நான் கை விட்டுருவேனா உன்னை வச்சுதானடா என் கல்யாணமே நடக்கணும் அப்ப ஓகே வா ஏய் என்னடா அது பேண்ட் அவங்க ரெண்டு பேரும் பாத்திரம் போறாங்கடா சீக்கிரம் அந்த வேட்டியை கட்டு ஓகே வாமா சார் அங்க பாருங்க சாமியார் சாமியார் வர்றார் ஏடா பாக்குறது வேஸ்ட் தான் மறுபடியும் அதை மேல குட்டுறத வெயிடா அங்க ஐயா என்ன இன்ஸ்பெக்டர் இது ஐயா என்ன இன்ஸ்பெக்டர் பாயசம் சரியில்லையா வாந்தி எடுத்துட்டீங்களா நான் இல்ல இவன் தான் ஓ அவர் வாந்தி எடுத்தாரா நான் இல்ல நான் இல்ல அதை விடுங்க இன்ஸ்பெக்டர் இப்ப மாப்பிள்ளைய கேளுங்க
இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடுறனால நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? சாமியாரும் என் கூடவே வரணும். என் கல்யாணம் முடியற வரைக்கும் சாமியார் என் கூடவே இருக்கணும். அப்பதான் நீங்க மாதுவை கண்டுபிடிக்க முடியாது. சாமி, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீங்களும் நம்ம வீட்டுக்கு வரணும். ஓகே ஓகேம்மா. சாமி, இப்பதான் பாயசத்தை வாந்தி எடுத்த மாதிரி, சிச்சி பாயசத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அப்போ நாளைக்கே நீங்க நம்ம வீட்டுக்கு வரீங்க. பேஷா. என்ன மாப்பிள? பேஷா. நைடு போலமா? பேஷா. சார், அந்த பேண்ட்டு வடா. ஐயோ, சாமிக்கு நம்ம வீட்டை எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துடல? ஆ, எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு சார். சாமியார் தோகுறாரு. நைடு, ஏன் சத்தம் போடுற? சாமி ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. தியானமா? நீங்க வேற, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நைடோ, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சார்? வழக்கமா சாமியோட தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி தெரியுமே, தெரியலையே. தலைக்கு பின்னாடி ஒளியா? அது ஒண்ணு இல்ல சார். நாலு நாள் முன்னாடி சாமியார் டார்ச் லைட் கேட்டாரு, நானும் கொடுத்தேன். அதை ஆஃப் பண்ணாமலே தலைப்பக்கம் வச்சுன்னு தூங்கிட்டாரு. அதை பார்த்துட்டு போய் ஒளிங்கிறீங்களே, இந்த தலையில ஏதுங்க ஒளிய? வெள்ளிக்கிழமை நீங்க எங்க வீட்டுல தங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் ஓகே. என் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு ஏற முட்டோம், அவசியம் நீங்க இங்கதான் இருக்கணும். உன் பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு ஏற வரைக்கும் நான் இங்கதான் இருந்து ஆகணும் ஐயா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. சாமி, எனக்கு மூணு முடிச்சுக்கிதா? என்னது? எனக்கு கல்யாணம் ஆகணும், மாதுவு பிடிக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும். மூதேவி, அந்த மூணு ஒண்ணு எத்திலே இருக்குது பட்ட பட்டையா, அதுதான் உனக்கு கிடைக்கும். போ. மாப்பிள எங்க காணோம்? மாப்பிள, மாப்பிள நினைச்சா வேஷத்தை கலைக்க முடியுது, எங்களால முடியலையே. நாங்கெல்லாம் என்னைக்கு மஃப்டில வர போறோமோ? என்ன சச்சி? ஆமா மச்சி, இது வேற எனக்கு உதைக்காதே. மாப்பிள, மாடியில் என்ன பண்ணிருந்தீங்க? ஷேவ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வழியிலயா? என் கஷ்டம் எனக்கு. டெய்லி நாலு வாட்டி ஷேவ் பண்றீங்களா? ஏன் இப்படி தாடி வளர்ந்தா தெரியும் கதி. ஐயா எங்கயோ போயிருவாரு. மாப்பிள, ஜானிக்கு எங்க? உள்ள ரூம்ல இருக்கா. ஓ, ஐ அம் சாரி. பூஜை வேலையில கரடி மாதிரி உங்களை கூப்பிட்டு உங்க ரெண்டு பேரும் பிரிச்சிட்டோம். ஐயோ, மடா, பூஜை வேலை கரடின்றானுங்க, உள்ள என்ன நடக்குது? சாமி, அந்த மாதிரி தப்பா பாக்காதீங்க. அந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஜானகி ஒரு மூளை, நான் ஒரு மூளை. இன்ஸ்பெக்டர் வேணா கரடியா இருக்கலாம். கரடி தான். ஆனா சத்தியமா பூஜை எதுவும் நடக்கல. இன்ஸ்பெக்டர், ரொம்ப தப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையும் பொண்ணு ஒரே ரூம்ல தங்க வைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது. டேய் சாமி. சாமி, நம்ம மாப்பிள்ள நெருப்பு. அதனால தான் சொல்றேன், நெருப்பையும் பஞ்சிய பக்கத்துல பக்கத்துல வைக்காதீங்கன்னு. சாமி, நீங்க தானே சொல்லுங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னு. நல்லவன் தான் சொன்னேன், இல்லைங்களே. பட் சந்தர்ப்ப வசத்தினால மாறிடக் கூடாது இல்லையா? முன்னெல்லாம் எவ்வளவு பசிச்சாலும் பாலும் பழமும் தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னவெல்லாம் கோவில்ல தேங்காய் பொறிக்கிறத என் கண்ணால பாத்துருக்கிறேன். டேய் சாமி, அது ஒரு நாளைக்கு நாலு தடவை ஷேவ் பண்றான். மாப்பிள, நல்லா கேட்டுக்க, எந்த கரடி கம்பல் பண்ணாலும் ஒத்துக்காத. பூஜையில சாமியார் தப்பண்ணும், புரியுதா? இதோ பாருங்க சாமி, உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு தோட விடுங்க. எனக்கு என்ன தலையெழுத்தா, எவனோ ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுல உட்காந்து சரைச்சுக்கிட்டு இருக்கணும். மாப்பிள, நல்லா இல்ல, தாறுமாற பேசுறீங்க. அது ஒண்ணு இல்ல, அவர் ஷேப் பண்றத அப்படி கொஞ்சம் கொச்சையா சொல்ற. டேமில் மீடியம். என்ன ராமானுஜம், இத்தனை புடவைங்க? தொழிலை மாத்திட்டீங்களா? புடவை கடை வச்சிருக்கீங்களா? மாது ஜானகி கல்யாணத்துக்காக நான் வாங்கின துணிமணிகள் இத நீங்க தான் உங்க கையால தைச்சு தரணுமா? ஆசீர்வாதம் பண்ணி தரணும். மாப்பிள,
கல்யாணத்துக்காக 10 பேண்ட் 10 சட்டை எடுத்துர்க்கேன். யாருக்கு? ஜனைக்கா? குரும்பு உங்களுக்கு தான். இது தவிர பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா, சூட்னு 4 செட் எடுத்துர்க்கேன். 10 பேண்ட், 10 ஷர்ட், பட்டு வேஷ்டி, பட்டு ஜிப்பா, சூட். யார் இந்த மூஞ்சிகா? டேய், வாழுதாண்டா உனக்கு? ஜனக்கி, உனக்கூட 4-5 பட்டு புடவை எடுத்துர்க்கம்மா. கட்டிக்க தெரியுமாம்மா? போங்க சாமி. தெரியாதம்மா. ஏன், எனக்கு கூட கிடையாதா? அப்படியே செலவாட செலவா போய் எனக்கு 2 பட்டு புடவை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எதுக்கு பட்டு புடவை? அதான் பேர்ல இருக்க பட்டு. அப்புறம் என்ன? சும்மாவா? நான் உங்களுக்கு வைஃப், ஜானகிக்கு அம்மா மாதிரி. டபுள் ரோல் பண்றேன்னு ஆர்டிஸ்ட் பேமெண்ட்டா வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட் பேமெண்டா? சாமி, இந்தாங்க 10,000 ரூபாய் வரதட்சணை பணம். மாப்பிள்ளிட்ட கொடுங்க. வரதட்சணை வாங்குறது தப்புங்க? ஏன் மாப்பிளைக்கு ஆசையை தானே தரேன், கொடுங்க. வரதட்சணை வாங்குறதே தப்பு, அதுவும் இந்த மாப்பிள்ள வாங்குறது ரொம்ப தப்பு. வயிறு எரியுது. அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை. நீங்க சாமியார், உங்களுக்கு பணத்தோட அருமை என்ன தெரியும்? அவரும் ஒன்றும் சும்மா வரல, அவரும் ஆர்டிஸ்ட் தான். இதே மாப்பிள்ள ஆர்டிஸ்டா? என்ன மாப்பிள்ள, இவ்வளோ பெரிய டேலண்ட் என்கிட்ட சொல்லவே இல்லை. பெரிய ஆர்டிஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏதோ ஸ்கூல் டேஸில் சுமாராக வரைவேன். ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் பார்த்து பார்த்து வரைவேன். இந்தியா மேப்பு, தாமரப்பூ, தவளையின் வளர்ச்சி பருவம் இதெல்லாம் பார்க்காமே வரைவேன். ஆமாம், பார்க்காமே வரைவீங்களா? இப்படி தத்தி மாதிரி உட்காந்துருக்கே, இப்போ இந்த 10,000 ரூபாய் படத்தை நீங்கள் வாங்க போறீங்களா, இல்லை நான் பிடிக்கிட்டுமா? டேய் குர்ரா சாமி, வெச்சுங்க. நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல் ஹனிமூன் பண்ண தேவைப்படும். ஹனிமூனா? நான் எப்படி ஹனிமூன் போக முடியும்? ஏன் ஒய்ஃப் ஃபேஷன் போறது? ஒய்ஃப்னா உங்க ஒய்ஃப்னா? புரியலையா? புரியுறது நீ பட்டு புரியுறதே. சரி போகுண்ணா. சரி நிறுத்தா, கொஞ்சம் விட்டா போருமே. ஸ்லோ மோஷன்ல போயிருவீங்களே. சாமி, நீங்களாம் ஜாலியா பேசிட்டு இருங்க, நான் டெய்லர் கடை மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நாயுடு, வண்டி அடியா. டேய் சாமி, கவனிச்சியா? தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பாப்போம். பாப்படா பாப்ப, எந்திரி. இருந்தா அப்படி, இல்லைன்னா இப்படியா? என்ன சாமி இது? பொண்டாட்டியோட நிம்மதியா? ஒரு 10 நிமிஷம் பேச விட மாட்டேங்கிறீங்க. வாடி போட்டு திருச்சிக்கு போலாம். போவடா திருச்சிக்கு, போவ, கொன்னுடுவ. அது எப்படி அது? 10 பேண்ட், 10 ஷர்ட், கோட்டு, சூட்டு, 10,000 ரூபாய் ரொக்க போனோம். இன்ஸ்பெக்டர் வீட்லயே பகல்குள்ளையா இருக்குதுடா. பாவண்ணா, அந்த சாமியார் ரொம்ப வயித்தறிச்சல் படுறது. அதான் 10,000 ரூபாய் பணம் இருக்கணும், போனா போறது. அந்த சாமியாருக்காக ஒரு காவி கலர் வேஷ்டியோ காவி கலர் ஜிப்பாவும் வாங்கி கொடுத்துருங்க. தொலைஞ்சு போறது. நான் வர்றேன். அதுக்கு இல்ல சாமி, நானும் பட்டுவோம். கிட்டத்தட்ட 6 மாசம் பிரிஞ்சிருந்தோம் இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதனால உங்க ரூமுக்கு போயிடுறமே. ஏன் அப்ப நான் எங்க படுத்துக்கிறது? ஹால்ல படுத்துக்கடா. போடா, இங்க இன்ஸ்பெக்டர் நாயுடு படுத்துக்கிறாங்க. நடுராத்திரி இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு உட்காந்து அதோ மாதுவரம் பரப்படிங்கிறான். நம்மளால முடியாது. என்ன சாமி இது? எது சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நானையும் பொண்டாட்டியும் ஒரு நாளாவது ஜாலியா இருக்க வேண்டாமா? இப்ப என்ன, உனக்கு உன் சம்சாரத்தோட நீ ராத்திரி ஃபுல்லா பேசிட்டு இருக்க, அவ்வளவுதானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. பார், இப்ப நாம ரூம் மாத்தினோம்னா ரிஸ்க். ராத்திரி ராமானுஜம் வந்து ரூம் கதவை தட்டினானா மாட்டிப்போம். நடுராத்திரி இன்ஸ்பெக்டர் நாயுடு நல்லா தூங்கிட்டோம். அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் நான் சச்சிதானந்தம் அப்படின்னு ஒன்னு சிக்னல் கொடுப்பேன். நீ அப்ப என் ரூமுக்கு பாஞ்சிரு, நான் ஒன் ரூமுக்கு பாஞ்சிடுறேன். ஓகே, சூப்பர் ஐடியா. பட்டு வாடி ஜானகி, வாடி. நோ, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா, பட்டுக்கா ஜானகிக்கா. ஏ நாயுடு, எல்லாம் தூங்கிட்டாங்களா? டயர்டா இருக்கு, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லு. இந்த சாமியார் பேரில் வர வர நம்பிக்கையே போச்சு. என்னதான் பட்டு மாமி ஒய்ஃபா இருந்தாலும் அவங்கள வாங்க போங்கன்னு மரியாதையா கூப்பிடுறாரு. ஆனா உங்க பொண்ணு ஜானகி கிட்ட மகளே மகளேன்னு கண்ணப்பண்ணன்னு குழையிறாரு. அந்த ஆள் மூஞ்சிய பார்த்தாலே சாமியார் மாதிரியே இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன். பாவிங்களா, ஆளுக்கால் ரூம் மாத்திக்கிறானுங்க. சார் சார் சார், ஏந்திருங்க சார். நான் நினைச்சது சரியா போச்சு சார். என்ன சார், இந்த சாமியார் உங்க பொண்ணு ஜானகி ரூமுக்கு தாவிட்டார் சார். சாமியார் தான் அயோக்கியன்னு பார்த்தா உங்க மாப்பிள உலகமகா அயோக்கியனா இருப்பான் போலுகுத. பட்டு மாமி ரூமுக்கு பாஞ்சிட்டார் சார். வேலை கட்ட வேலையில தான் உடனடா சார். நான் சொல்றத கேளுங்க. இப்ப இந்த ரூம்ல யார் சார் இருக்கணும்? மாப்பிளையும் ஜானகியும். அதுதான் இல்ல, உங்க பொண்ணு ஜானகியும் சாமியாரும் இருக்காங்க. இந்த ரூம் கதவை தட்டுங்க, உங்க மாப்பிள்ளைய கூப்பிடுங்க சார். டேய் படுத்தாதடா, வாங்க சார். மாப்ளே மாப்ளே, ஐயோ நாடு பாத்துட்டாரே, இப்போ என்ன பண்றது? பயப்படாத, பழையபடி மாறிடுவோம். சாமர் சச்சிதானந்தம்.
தப்பிச்சான் சார். ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். என்ன என்ன இங்க வாங்க சார். என்ன சார் நீங்க அங்க கதவு தட்டும் போது ரெண்டு பேரும் பழையபடி மாட்டாங்க சார். டேய் என்னடா சொல்ற? என்ன சத்தம் இங்க? இல்ல மாப்பிள்ள, கதவை சரியா சாத்திட்டீங்களான்னு கேட்க வந்தேன். ஏன்னா இந்த ஏரியாவில் திருட்டு பயம் அதிகம். திருட்டு பயம் இன்ஸ்பெக்டர் அத்த நீங்க சொல்றீங்க? டேய் பேமணி, நீ வெள்ள வாடா. உனக்கு சார் ரூமுக்கு ரூம் தாவறானுங்க சார். டேய் புடா சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் காதலே வாங்க மாட்டேங்கிறீங்களே, அன்னைக்கே சொன்னேன். நாயுடு பாகுனரா? பாகுனரா, நான் அந்த ரூமுக்கு போறேன். போயிட்டு வாங்க மாமி. டாப்பு ஹாய் நாயுடு. ஹாய், குட் நைட். குட் நைட். நான் அந்த ரூமுக்கு போறேன். போயிட்டு வா. வருவாங்க. இந்த ரூம் கதவை தட்டுங்க, பட்டு மாமியை கூப்பிடுங்க சார். தள்ளு தள்ளு தட்டுறாங்க. நான் இப்படி நின்னுக்கிறேன், அவங்க வந்தா புடிச்சுக்கிறேன். பட்டு மாமி, பட்டு மாமி, சச்சிதானந்தோ வா. என்ன இன்ஸ்பெக்டர்? பட்டு மாமி நீங்க எப்படிங்க? வாங்க வெள்ள. மாமி பார்த்து சமாளிங்க. பாவிங்களா? என்ன பட்டுமாமிங்க? பின்பக்கம் கதவுடைய அகிரி குச்சு பட்டு மாமியை சைட் அடிக்கலாம் சார். சாமி அபத்தம் ஜப்ப கொடுத்து, அபத்தம் ஜப்ப கொடுத்து. என்ன அபத்தம் ஜப்ப கொடுத்தோ? பட்டு அவரை திட்டி கடகாரா கட்டில போறேன், நாசமா போயிடுவேன். ஏய் மாமிஸ், ஏய் பட்டு நீ இந்த ரூமுக்கு போடி. ஜானகி இந்த ரூமுக்கு போமா? சாமி நான் தெரியாம தான் கேக்குறேன், எதுக்காக ரூம் மாத்திக்கிட்டீங்க? அந்த ரூம்ல கொசு தொல்லை ஜாஸ்தியா இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த ரூம் வந்துட்டேன். மாப்பிளை அந்த ரூம் விட்டுட்டேன். அந்த ரூம்ல கொசு தொல்லை அதிகமா? ஆமா. நீங்க சாமியார் பெரியவர், கொசுக்கடிய பொறுத்துக்கலாம். கரெக்ட். மாப்பிள சின்னவர் பாவம், அவரால் முடியுமா அப்படின்றீங்களா? அப்ப நாங்க ரூம் மாத்திக்கவா? வித் யுவர் பர்மிஷன் மாப்பிள, நீ இந்த ரூம் போ, நான் அந்த ரூம் போயிடுறேன். நைட் பை, டாடா பை. அப்பா இப்பதான் கரெக்ட் சார். இப்பதான் கரெக்ட் இல்ல சார், பழையபடி ரெண்டு பேரும் ரூம் மாத்திக்கிட்டாங்க. போடா சார், நான் சொல்றதை கேளுங்க சார். சார் என்ன விட்டுறேன்? சொல்றதை கேளுங்க சார், விட்டுறேன்.